எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல தகதகன்னு தங்க கலர்ல மின்ற பூந்தி லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்னதான் டிஃப்ரெண்டான ஸ்வீட்ஸ் எல்லாம் நமக்கு வந்தாலுமே இந்த பூந்தி லட்டு எப்பவுமே ஸ்பெஷலான இடத்துல தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். நான் சரண்யா, வெல்கம் டு மை சேனல் கொங்கு நாட்டு சுவை. நான் இன்னைக்கு இந்த லட்டு ரெசிபி ரெடி பண்றதுக்கு 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்ல அளந்து பார்த்தோம்னா 4 கப்ஸ் இருந்துச்சு. கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா சால்ட், 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், கூடவே கலர் தேவைப்பட்டுச்சுன்னா கலர் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எந்த தண்ணியும் மிக்ஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு இருக்கு இல்லையா அந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். எப்பயுமே பூந்தி ரெடி பண்ணும்போது பூந்தி மாவு பர்ஃபெக்டான பதத்தில் கரைச்செடுக்கணும். பூந்தி மாவு லூஸாக இருந்துச்சுன்னா பூந்தி கரெக்டாக வராது, ரொம்ப சப்பையாக வரும். ஒருவேளை பூந்தி மாவு வந்து ரொம்ப டைட்டாக பிணைஞ்சிட்டிங்கன்னா பூந்தி ரொம்ப குண்டு குண்டாக கிடைக்கும், உள்ளே வந்து பர்ஃபெக்டாக வெந்து வராது. அதனால கரெக்டான பதத்தில் கரைச்செடுத்திங்கன்னா தான் பர்ஃபெக்டான பூந்தி ஷேப்பும் நல்லா வரும், அதே போல் நமக்கு சாப்பிடும்போதும் கரெக்டாக வெந்திருக்கும். லட்டு ரெசிபிக்கு பூந்தியோட ஷேப் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பூந்தி வந்து பர்ஃபெக்டாக வெந்திருக்கணும், அதே போல் முறுகிடக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே போல் பூந்தி மாவு கரைக்கும் போது கையில் எந்த கட்டிகளும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா கரைக்க வரும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் மாவு எந்த கன்சிஸ்டன்சியில இருக்குன்னு, அப்படி தோசை மாவு மாதிரி இருக்கு பாருங்க. இனி பூந்தி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் நல்லா தாராளமாகவே ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும், அப்போ தான் பூந்தி கரெக்டாக வரும். இல்லை ஒருவேளை ஆயில் சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா கீழேயே பூந்தி எல்லாம் தங்கிடும், ஒரு மாதிரி கட்டியாக வரும். அதனால ஆயில் வந்து எப்பவுமே நல்லா ஹீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக உள்ளே விழுந்ததும் நல்லா மேலே பொம்மி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பூந்தி எல்லாம் இப்படி குண்டு குண்டாக சூப்பராக கிடச்சிருக்கு அப்படின்னு. இந்த ஆயில் வந்து லைட்டாக அந்த பபுள்ஸ் அடங்கும் போதே வந்து நீங்கள் பூந்தியை வெளியே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் அப்படி விட்டுட்டிங்கன்னா பூந்தி எல்லாம் முறுகிடும். இது வந்து மிக்சருக்கு வேணால் பர்ஃபெக்டாக இருக்கும், லட்டு ரெசிபிக்கு நல்லா இருக்காது. எனக்கு லட்டு ரெடி பண்ணணும்னு ஆசை, ஆனால் எனக்கு பூந்தி ரெடி பண்ணுறதுக்கு உண்டான கரண்டி வந்து எங்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அதை பற்றி கொஞ்சம் கூட ஒரி பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு சூப்பரான ஆல்டர்னேட்டிவ் மெத்தடோடு தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி பால் கவர் இல்லைனா ஆயில் கவர் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதோட கார்னரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப குட்டி ஹோலா. இப்போ மருதாணிக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஹோலா கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து மாவை ஃபில் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது கொஞ்சம் ஆயிலிருந்து தள்ளி வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டிங்கன்னா சூப்பராக குட்டி குட்டி பூந்திகள் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து மோத்தி லட்டு ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மஞ்சள் லட்டுக்குமே நீங்க இதே மெத்தடை ட்ரை பண்ணலாம், அதுவுமே ரொம்ப சூப்பரா தான் வரும். ஒருவேளை நீங்க இந்த மெத்தட் சூஸ் பண்ணி பூந்தி ரெடி பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டாவே ஆயில் இருந்து எடுத்துங்க, ஏன்னா குட்டி குட்டி பூந்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டாவே வெந்துடும். அதே போல இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணாம டீ வெடிகட்டும் இல்லைங்களா அந்த செல்லடை, அது யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டா நம்மளால பூந்திகளை ஆயில் இருந்து நம்ம எடுக்க முடியும். இப்ப பாருங்க பூந்தி எவ்வளவு சூப்பரா முத்து முத்தா ரெடி ஆயிடுச்சுன்னு. இனி வந்து இந்த பூந்தியை வந்து பர்ஃபெக்டா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பூந்தி எடுத்து அமைக்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மொறு மொறுனு இல்லாம சாஃப்டா அமுங்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டான பதம். இனி இந்த பூந்தி எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணி பல்ஸ் மோட்ல போட்டு அரைச்சு எடுத்துக்க போறோம். ரொம்ப வந்து அரைச்சிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும் பூந்தி பாதி பூந்தியாகவும் இருக்கு, அதே போல பாதி வந்து அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி பதம் தான் கரெக்டாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் லட்டு வந்து பார்க்கறக்கும் நல்லா இருக்கும், நம்ம சாப்பிடும் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லா பூந்தியுமே வந்து இந்த மாதிரி பல்ஸ் மோட்ல போட்டு நல்லா பர்ஃபெக்டாக அரைச்சு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் பூந்தியும் இருக்கு, அதே போல நல்லா அரைஞ்ச மாதிரி இருக்கு. இனி வந்து நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். எப்பயுமே பாகு ரெடி பண்ணும்போது நல்ல அகலமான பாத்திரம் சூஸ் பண்ணிக்கோங்க. 4 கப் கடலை மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 கப் சர்க்கரை சரியா இருக்கும். ஒருவேளை நீங்க ஸ்வீட் கம்மியா தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாவே சேர்த்துக்கோங்க. 4 கப் சுகருக்கு 2 கப் தண்ணி சரியா இருக்கும். தண்ணி அளவை கூட்டியே குறைச்சோ சேர்த்துடாதீங்க, அப்ப கம்பி பதம் வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப சர்க்கரைப்பாகு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் தூளோட பிளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரப்பாகு நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் கம்பி பதத்துக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஒரு கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து கையில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பி பதம் வருது இல்லைங்களா, இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இனி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தியை சக்கரப்பாகோடு சேர்த்துக்கலாம். பூந்தியை சக்கரப்பாகோடு சேர்க்கும் போது சக்கரப்பாகு நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் பூந்தி சீக்கிரமாக வந்து அந்த சக்கரப்பாகு அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு வேளை வந்து சக்கரப்பாகு சூடு இல்லைன்னா அகெயின் ஹீட் பண்ணிக்கோங்க. பூந்தியை உள்ளே சேர்த்துட்டு கூட நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்ம பூந்தியும் சக்கரப்பாகும் நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதோட பதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்வாலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பதத்துல இருக்கு. ரொம்ப லூஸா இருக்குன்னு நினைக்காதீங்க, ஆறி வரும்போது பூந்தியும் சக்கரப்பாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதே போல கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சிடும். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ஆற விட்டுருங்க. இந்த கேப்பில் லட்டுக்கு தேவையான முந்திரி திராட்சையை வணக்கி எடுத்துடலாம். ஒரு கடாயில் நல்லா தாராளமாகவே நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் திராட்சை, ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்து நல்லா பொன்னீர் ஆகிற வர வணக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த திராட்சை வந்து குண்டு குண்டாக ஆகும், அந்த ஸ்டேஜ் வர வணக்கி எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை கூட பாதாம், பிஸ்தா, வால்நட், வெள்ளரி விதைகள் கூட நீங்கள் சேர்க்கலாம், அதுவுமே இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இனி நம்ம வணக்கி வச்சுருக்க முந்திரி திராட்சையை லட்டு பேஸ் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க நெய் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும்.
இந்த 10 மினிட்ஸ் கேப்பில் பாருங்கள், பூந்தி சக்கரப்பாக அப்படியே அப்சர்வ் பண்ணிடுச்சு, லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இனி வந்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம லட்டு உருண்டைகளை பிடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு லட்டில் கற்கண்டு ஆட் பண்ணால் பிடிக்கும், அந்த மாதிரி விரும்புகிறவங்க தாராளமாக கற்கண்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அது பர்சனலாக பிடிக்காதுன்றதுனால நான் ஆட் பண்ணல. இனி வந்து ரிலாக்ஸாக உட்காந்து நம்ம லட்டு உருண்டைகளை பிடிச்சு எடுத்துக்கலாம். என்னடா லட்டோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சேன்னு பார்க்காதீங்க, இதுதான் ஒரிஜினல் கலர். இப்போ தான் நான் சன்லைட்க்கு வந்திருக்கேன், இவ்வளோ நேரம் கிச்சனில் லைட்டில் யூஸ் பண்ணதுனால அந்த மாதிரி கலர் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அப்படி தங்க கலரில் தகதகன்னு மின்னுது. இனி லட்டுகளை வந்து பர்ஃபெக்டாக ஜாலியாக உட்காந்து பிரிச்சிடுங்க. பாருங்கள், லட்டு பிடிக்கும் போதே நான் ஒரு 4-5 உருண்டைகளை சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே போல் அதோட கன்சிஸ்டன்சி சொல்லவே வேண்டாம், பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி லட்டு செஞ்சீங்கன்னா தான் ஒரு 4-5 நாள் கழிச்சாலுமே கல் மாதிரி ஆகாமல் பர்ஃபெக்டாக. அதே போல் லட்டு பிடிக்கும் போது மேலே முந்திரி ஒன்று திராட்சை ஒன்று மறக்காம வச்சிருங்க, அப்பதான் பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் டச் பண்ணிக்கோங்க. கொங்கு நாட்டு சுவையும் மனமும் உலகெங்கும் பரவட்டும். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.